மாலைமுரசு நேயர்களே டேட்டாபேஸ் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், அண்மையில் நடைபெற்ற வங்கி தேர்வுகள், மூன்று வங்கிகளுக்கு தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வுகளில் ஓபிசி எஸ்சி எஸ்டி, அதாவது இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 80% மேல் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 10% பறிக்கப்பட்டு விட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டு உண்மையா, உண்மையில் நடந்தது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வங்கி தேர்வு சர்ச்சை தொடர்பான ஒரு 8 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், மூன்று வங்கிகள் அண்மையில் ஒரு தேர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முக்கியமான பதவிகளுக்கு 1417 பணியிடங்களுக்கு அவங்க தேர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எந்தெந்த வங்கிகள் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அக்டோபர் 3, அக்டோபர் 10, அக்டோபர் 11 ஆகிய 3 நாட்களில் ப்ரீலிமினரி எக்ஸாம் அது வந்து நடந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமும் நேர்காணல் அதுவும் வந்து பின்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 1417 பணியிடங்களில் கிட்டத்தட்ட 50% இடங்கள் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து அண்மையில் ஏற்படுத்தினாங்க. அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இந்த இடஒதுக்கீடு, இந்த இவர்களுக்கு கொடுத்த இந்த 10% இடஒதுக்கீடு என்பது இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள்ட்டிருந்து பறிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதான் இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான விஷயமாக இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். அடுத்ததாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த மூன்று பிரிவுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 90% மேல் உள்ள மக்கள். 90% மேலே இந்தியாவில் வசிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க தான். அப்படி பார்க்கும்போது இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, 50% இடஒதுக்கீடு தான் இவர்களுக்கு வழங்கப்படுது. மீதி 50% இடஒதுக்கீடு என்பது ஓப்பன் கேட்டகரி, அதாவது மெரிட்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வரக்கூடியவர்களுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. மீதி இருக்கக்கூடிய 50% இடங்கள் தான் இந்த மூன்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அதுவும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பிசி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசு பணிகளில் 27%, எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 15%, எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இதை நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா 49.5% வந்து இடஒதுக்கீடு வரும், சரிங்களா? இப்போ அண்மையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மூன்று பிரிவுகளை சாராதவர்கள், அதாவது மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 90% மேல் உள்ள இந்த எந்த பிரிவையுமே சாராத ஒரு பிரிவை சேர்ந்தவர்களை இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக எப்படி இவங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய இதில் பார்க்கலாம். இவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்கப் போகிறோம்னு மத்திய அரசாங்கம் அறிவித்து அதற்கான சட்டத்தையும் நிறைவேற்றினாங்க. அப்படி அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 10% இடஒதுக்கீட்டின் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிசி எஸ்சி எஸ்டி இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தப்போ மத்திய அரசாங்கம் என்ன விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா, இந்த 10% இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் கேட்டகரி, அதாவது மெரிட்டில் பாஸ் பண்ணி வராங்கள்ல, அதிலிருந்து தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிசி எஸ்சி எஸ்டி இந்த இவங்க வாங்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் உறுதியளிச்சிருந்தாங்க. கடைசியாக நடைபெற்ற பல தேர்வுகளையும் அதை மத்திய அரசாங்கம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த வங்கி தேர்வுகளில் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலை. அது வந்து எந்த அளவுக்கு அந்த இடங்கள் வந்து, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள் எவ்வளோ இடங்கள் பறிபோயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய இந்த திரையில் வந்து நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஓசி பிரிவு, இந்த ஓப்பன் கேட்டகரி, அதாவது பொருளாதாரத்தில் வலுவாக இருப்பவர்கள், பரம்பரை பரம்பரையாக படித்து வருபவர்கள், இவர்களை தான் இந்த ஓசி கேட்டகரி அப்படிங்கிற ஓப்பன் கேட்டகரி. இவர்கள் வந்து இயல்பாகவே வந்து அதிகமாக படிப்பதன் காரணமாக மெரிட்டில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. இவர்களுக்கு 50% இடங்கள் வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 50% இடம் பத்தாமல் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த பிசி எஸ்சி எஸ்டி இவர்களுக்கு சேரக்கூடிய இந்த 10 விழுக்காடு இடங்களையும் இவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கடைசியாக நடந்த இந்த பேங்க் எக்ஸாமில். அதை வந்து நீங்கள் இந்த திரையில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஓபிசி அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பிசி எம்பிசி அது மாதிரி டிசி இப்படி வந்து 3 பிரிவுகளாக இருப்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து அவங்க வந்து ஓபிசி அப்படிங்கிற பெயரில் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த ஓபிசி பிரிவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூகங்கள்,
கிட்டத்தட்ட நிறைய சமூகங்கள் இருந்தாலும் கூட அதிகமான மக்களை கொண்ட அந்த ஒரு முக்கியமான சமூகங்களை மட்டும் நான் இங்கே பட்டியலிட்டுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இந்த பட்டியலில் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் வராங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியல்லையும் வந்து நிறைய சமூகங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான சில சமூகங்களுடைய பெயரை மட்டும் நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவர்கள் வந்து இவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் உண்மையாகவே பின்தங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குவதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியை சேர்ந்தவர்களை நோக்கி பல கேள்விகள் எழுப்புது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த விதிகள் தான். உதாரணத்துக்கு இந்த இடபிள்யூஎஸ் அதாவது நான் சொன்ன இந்த பிசி எஸ்சி எஸ்டி இந்த மூணு சமூகத்தை சேராமல் இருக்கிறவங்க தான் இந்த இடபிள்யூஎஸில் வர முடியும் சரிங்களா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மூன்று சமூகங்களில் சாராதவர்கள் தான் இந்த இடபிள்யூஎஸ் அந்த கோட்டாக்குள்ளே அவங்களால வர முடியும். அப்படி இந்த மூன்று சமூகம் சேராத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க 10% இடஒதுக்கீட்டை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த 10% இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறதுக்கு அவர்களுக்கான விதிமுறைகள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மாதத்திற்கு 66,666 ரூபாய் வரைக்கும் அவர்கள் சம்பளம் பெறலாம். அப்படி சம்பளம் பெற்றாலும் கூட அவர்கள் ஏழைகளாகவே கருதப்படுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் விவசாய நிலம் 5 ஏக்கர் வரை வச்சுக்கலாம். 5 ஏக்கருக்கு மேலே வச்சா தான் அவர்கள் பணக்காரர்களாக கருதப்படுவாங்க. 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் அவர்கள் பணக்காரர்களாக கருதப்படுவதில்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டு நிலப்பரப்பு கொண்ட ஒரு வீட்டை சொந்தமாக அவர்கள் வைத்திருந்தாலும் கூட அவர்கள் ஏழைகளாகவே கருதப்படுகிறாங்க. இந்த இது போன்ற விதிகள் தான் இந்த இடபிள்யூஎஸ் என்கின்ற அந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக கேள்விகளை வந்து கொண்டு வருது. காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த மூன்று பிரிவு ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது எப்படி இருக்குது, இந்த இடபிள்யூஎஸ் இதில் வரக்கூடிய இந்த ஏழைகள் இவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடைசியாக நம்ம பார்க்கலாம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழ்மை அந்த பெலோ பூவர்டி லைன் அப்படிம்பாங்க வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் இவர்களுடைய அந்த விழுக்காடு என்பது மிக அதிகமாக கிட்டத்தட்ட 50% மேலே இருந்தது. அது படிப்படியாக குறைந்து வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6% மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் இந்தியாவில் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுடைய அந்த வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு $1.25 இது 2019 வந்த அந்த ஒரு கணக்கெடுப்பு. இந்த கணக்கின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்குபவர்களை ஏழைகளாக கருதுகிறாங்க. அப்போ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒருவர் சம்பாதித்தாலும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழையாகத்தான் கருதப்படுவார். ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இவர்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் கூட செலவு செய்ய முடியாத மக்களே இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேற்பட்டவர்கள் 8.8 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் விழுக்காடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விழுக்காடு மக்கள் இந்த அதாவது இந்த குறைந்தபட்ச 100 ரூபாய் கூட வருமானம் ஈட்ட முடியாதவர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட மாதம் 66,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்களை ஏழைகளாக கருதி அவர்களுக்கு இடபிள்யூஎஸ் என்கின்ற ஒரு கோட்டாவை ஒதுக்கி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது என்பதுதான் தற்போது சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வங்கி பணிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடங்கள் இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு சேர்ந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்திற்கு சேர வேண்டிய இந்த இடங்கள் கணிசமான இடங்கள் அந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு போயிருக்கு. இதன் மூலமாக பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் கமிட்டி ஃபார் ஃபெமென் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கடைசியாக அவர்கள் வெளியிட்ட ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளம் கிட்டத்தட்ட 73% வளங்கள் ஒரே 1% கொண்ட பெரிய மனிதர்கள் பணக்காரர்களிடம் குவிந்து கிடப்பதாக அவங்க சொல்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 67 கோடி மக்கள் இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்ட 67 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரம் அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 1% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்கிறாங்க, பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இடஒதுக்கீடு முறை அதாவது வளங்கள் அதிகாரங்கள் இதெல்லாம் சமமாக பகிர்ந்தளிக்கப்படணும் என்பதற்காக இடஒதுக்கீடு முறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த இடஒதுக்கீடு முறை தற்போது அச்சுறுத்தல் இருப்பதாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் அமைப்புகளைச் சேர்ந்த உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வர்றாங்க. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த அண்மையில் நடைபெற்ற இந்த வங்கி தேர்வுகள் என்பது இருக்குது. அதாவது அண்மை காலமாகவே பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் தமிழகத்தில் உள்ள வேலைகளை அபகரிக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. கிட்டத்தட்ட அது வந்து கீழ்மட்ட வேலைகள் லேபர் ஒர்க் அந்த மாதிரியான வேலைகளை கூட தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலைகளை
வட மாநிலத்திலிருந்து வந்து பறிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வங்கி தேர்வு என்பது மேலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த மாலைமுரசு நேயர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் இப்போது வரை பேசிய சொன்ன அந்த விஷயங்களுக்கான செய்தித்தாள் இந்த லிங்க்குகள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்னும் கூடுதல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.